அக்டோபர் 2 VCK மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனித வளம் காக்க அணிதிரள்வோம் வாரி, உளுந்தூர் பேட்டையில். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் கேரளாவின் பாலக்காடு அகத்தேத்தரை அருகே மகாத்மா காந்தி மனைவி கஸ்தூரிபாவுடன் வந்து சென்ற சபரி ஆசிரமம் உள்ளது. இந்த ஆசிரமத்தின் நூற்றாண்டு விழா நிறைவு நிகழ்ச்சியை கேரள கவர்னர் ஆரிஃப் முகமது கான் துவக்கி வைத்தார். காந்தியும் அவரது மனைவியும் தங்கியிருந்த இடத்திற்கு சென்ற கவர்னர் அங்கு காந்தியின் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முதல் படத்துக்கு மலர் தூவிய போதே அவரது அங்கவஸ்திரம் அங்கிருந்த குத்துவிளக்கில் பட்டு தீப்பிடித்தது. இதை கவனிக்காத கவர்னர் ஆரிஃப் முகமது கான் அடுத்தடுத்த படங்களுக்கு மலர் தூவுவதற்குள் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. அருகில் இருந்தவர்கள் இதை கவனித்து சொன்னதும் பதறிய கவர்னர் அங்கவஸ்திரத்தை வேகமாக கழட்டினார். அதை கைப்பற்றிய பாதுகாப்பு அதிகாரிகள் தீயை அணைத்து அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுத்தனர். இந்த சம்பவத்தில் கவர்னர் ஆரிஃப் முகமது கான் எந்த காயமும் இன்றி தப்பிய நிலையில் நிகழ்ச்சியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. திருமலை திருப்பதி திருக்குடை உபய உற்சவ ஊர்வலம் அக்டோபர் 2 புதன்கிழமை காலை 10 மணிக்கு சென்னை பூக்கடை சென்னகேசவ பெருமாள் கோவிலில் இருந்து சிறப்பு பூஜைகளுடன் தொடங்குகிறது.